பீரியட். காலையில நேரம் பசங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். காலையில அவங்க ஸ்கூல்ல பிரேயர் பாடிக்கிட்டு இருக்கும் போது அவங்க உடம்புக்குள்ள இன்னும் சுறுசுறுப்பு அதிகமாகும். ஸ்கூல்ல எல்லா பசங்களும் ஒன்னா பாடிக்கிட்டு இருந்தாங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும், சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில், திக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாடும். பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களா இன்னைக்குக்கான விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்குக்கான நல்ல சிந்தனை ஆரோக்கியமே செல்வம். கட்டுக்கு அப்புறமா சிங்கி அவருடைய சிந்தனைய சொன்னான். இன்றைக்கான சிந்தனை, நல்ல ஆரோக்கியம் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற வரம். இன்னைக்குக்கான நல்ல சிந்தனை முடிந்தது. கட்டு சிங்கி இன்னைக்கு எந்தெந்த நல்ல விஷயத்த சொன்னாங்களோ அதை வச்சு நான் சில அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்ல போறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம பிடி டீச்சர் டிரான்ஸ்ஃபரால ஒரு மாசமா பிடி பீரியட் நடக்கல. நான் இப்போ சந்தோஷமா நம்ம ஸ்கூலுக்கு புது பிடி டீச்சர் வந்திருக்காங்கன்னு சொல்ல விரும்புறேன். ஸ்கூலோட புது பிடி டீச்சர் பசங்க முன்னாடி வந்து நின்னாரு. ஆனா பிடி டீச்சரை பார்த்த உடனே பசங்க எல்லாரும் உம்மனு மாறிட்டாங்க. ஏன்னா பசங்களுக்கு அந்த பிடி பீரியடுங்கிறது சுத்தமா பிடிக்காது. குழந்தைங்களா, கட்டு சிங்கி அவங்க பேசும்போது சொன்ன மாதிரியே நம் நலம்தான் நம்ம சொத்து, ஆரோக்கியம் நம்மளுடைய உரிமை. அதனால ஸ்கூல்ல சனிக்கிழமை பாடமெல்லாம் முடிஞ்சதும் பிடி பீரியட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கும் பிடி பீரியட் இருக்கும். புது பிடி டீச்சர் பசங்க எல்லாரும் உம்மன் இருக்கிறத நல்லாவே கவனிச்சிட்டாரு. இப்பொழுது உங்க புது பிடி டீச்சர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுவாங்க. குட் மார்னிங் குழந்தைங்களா. நம் நலம்தான் நம்மளுடைய சொத்து, அதை தவிர்த்து எல்லாமே வேஸ்ட். ஆரோக்கியம் தன சம்பதா, இதை சின்ன வயசுலேருந்து நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால நாம் அது மேலே கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடி பண்ணுறேன். எனக்கு தெரியும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு. பசங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்திலேயே பிடி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஐயோ கடவுளே, இப்போ பிடி பீரியட், பிடி டீச்சர் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. புதுசா வந்திருக்கிற டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல தோணுது. சரியா சொன்னே கட்டு, இவரு ஸ்ட்ரிக்ட் மாதிரி எல்லாம் தெரியல, உண்மையிலே ஸ்ட்ரிக்ட் தான். அவரு எப்படி பேசினாரு அப்படின்னு பார்த்தல, எனக்கு பிடி பீரியட்னாலே ரொம்ப பயம். ச்சே, பிடி டீச்சர் இல்லாதப்பவே எவ்வளவு நல்லா இருந்துச்சுல, இப்ப மறுபடியும் பிடி டீச்சர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன், எனக்கு தலை சுத்துது அப்படின்னு போய் சொல்ல போறேன். இந்த வெயில நின்னு கண்டிப்பா என்னால விளையாட முடியாது. கட்டு அப்படியெல்லாம் பண்ணாத, அப்புறம் எல்லாரும் தலைவலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. பிடி டீச்சர் கிரவுண்டுக்கு வந்த உடனே பசங்களுடைய பேச்சு சத்தம் நின்னு போச்சு. ஓகே குழந்தைங்களா, நாம நம்ம பிடி பீரியட ஸ்டார்ட் பண்ண போறோம். முத இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு முத நாள், நானே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பிடி டீச்சர் அவரு கூடவே ஒரு ட்ரெய்னரை கூட்டிட்டு வந்தாரு, ஏனா ட்ரம் அடிச்சு இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக. அட்டென்ஷன். அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் அட்டென்ஷன்ல நின்னுட்டாங்க. ஸ்டாண்டர்டீஸ். அப்போ பசங்க எல்லாரும் ஸ்டாண்டர்டீஸ்ல நின்னுக்கிட்டாங்க. அட்டென்ஷன். பிடி டீச்சர் சொல்ல சொல்ல ட்ரெய்னர் மட்டும் ட்ரம் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. டீச்சர் இப்பதான் முதல் பாடத்தை கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு ட்ரம் அடிக்க அடிக்க பிடி டீச்சரும் செய்ய ஆரம்பிச்சாரு. கைய வெறிங்க, கைய மேல தூக்குங்க, கைய வெறிங்க, கைய மேல தூக்குங்க. அப்படி சொல்லி சொல்லி பசங்களை கைய மேல தூக்குறது கைய கீழே இறக்குறதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பாவம் சில பசங்களுக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. பிடி கிளாஸோட ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆனதுமே பிடி டீச்சர் ட்ரம்ஸ் மேன நிப்பாட்டு அப்படின்னு சொன்னாரு. இப்போ நாம பிடியோட எக்ஸசைஸ் பண்ண போறோம். அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸ். அட்டென்ஷன். சரி, இப்போ எல்லாருமே ட்ரம் சத்தத்தை கேளுங்க. ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப பிடி டீச்சர் இதோ பறவையோட இறகுகள் போல பறந்தாரு. அதுக்கப்புறமா தலைக்கு மேல அவருடைய கையை பின்னாடி கொண்டு போய் கை தட்ட ஆரம்பிச்சாரு. எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி சொல்லி சொல்லி பிடி டீச்சர் இன்னும் இன்னும் எக்ஸசைஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தாரு. பசங்களுக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. எல்லாருமே ட்ரம்மோட சத்தத்தை கேட்டுட்டே பண்ணுங்க. பிடி டீச்சர் அப்படி சொன்ன உடனே ட்ரம்ஸ் இன்னும் வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. அதனால பசங்களும் அந்த சத்தத்துக்கு ஏத்தாப்புல வேக வேகமா பண்ண ஆரம்பிச்சாங்க. பண்டி நடுவுல நிப்பாட்டிட்டான். சார் மறுபடியும் பார்த்ததுமே அவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்.
கட்டு சிங்கி ரெண்டு பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்த்துக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிடி டீச்சர் ட்ரம்ஸ் நிப்பாட்ட சொன்னாரு. வெரி குட் குழந்தைங்களா, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே கலர்ஃபுல் ஹர்டல்ஸ்ல எக்ஸசைஸ் பண்ண போறேன். ஹர்டல்ஸா? அது பெரிய பெரிய ரேசஸ்ல தானே யூஸ் பண்ணுவாங்க. எஸ் கட்டு, நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க எல்லாருமே பெரிய பெரிய ரேஸ்ல பங்கு வைக்கணும், வின் கூட ஆகணும். இன்ஸ்ட்ரக்டர் வேக வேகமா கலர்ஃபுல்லான ஹர்டல்ஸ் கிரவுண்ட்ல வெச்சிட்டாரு. சரி, எல்லாருமே இந்த கலர்ஃபுல் ஹர்டல்ஸ் முன்னாடி வந்து நில்லுங்க. வாங்க, என்ன கவனமா பாருங்க சரியா? பிடி டீச்சர் எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஹடல்ஸையும் குதிச்சு குதிச்சு தாண்டி மொத்தமா அவரு 7 ஹடல்ஸையும் தாண்டி பத்திரமா இந்த பக்கம் வந்துட்டாரு. புரியுதா குழந்தைங்களா, எல்லாருமே இப்படிதான் பண்ணணும். இது உண்மையிலே நல்லா இருக்குமே. ஆனா கட்டு, நீ பிடி பீரியட்ல தலைவலிக்கு இதனை அடிக்க போற அப்படின்னு சொன்னல. அட சிங்கி பிளீஸ், பிடி டீச்சர் கேட்டுருவாரு, நான் ஃபுல்லா பிடி பீரியட அட்டெண்ட் பண்ணியாகணும். அது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்களா சார் மாதிரி அதை தாண்டி வந்தாங்க. வாவ் சார், இது உண்மையில நல்லா இருக்கு. ஆமா சார், நீங்க புதுசு புதுசா எங்களுக்கு கத்து கொடுக்கறீங்க, அதனால நாங்க இந்த பிடி பீரியட ரொம்பவே என்ஜாய் பண்ணிருக்கோம். அடுத்த சாட்டர்டே எப்போ வரப்போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். பசங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, ஆனா எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. குட் குட், ஆனா இது இன்னும் முடியல சார். அப்போ இன்னும் மிச்சம் இருக்கா? மூச்சு வாங்கிக்கிட்டே பண்டி கேட்டான். அப்ப எல்லாருமே சிரிச்சாங்க. அட பண்டி, பிடி இவ்வளவுதான். ஆனா இந்த பிடி பீரியட்ல நான் ஒண்ணு சொல்ல விருப்பப்படுறேன். அது என்னன்னா, ஒவ்வொரு சட்டர்டே பிடி பீரியடுக்கு ரெண்டு மானிட்டரை நான் செலக்ட் பண்ணுவேன். அவங்க எல்லாரும் முன்னாடி வந்து பண்ணனும். என்ன சார், பிடி பீரியடுக்கு மானிட்டர் இருப்பாங்களா? ஆ கண்டிப்பா, நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ரெண்டு பேரை மானிட்டரா வைப்பேன். நெக்ஸ்ட் பிடி பீரியடோட மானிட்டர் கட்டு, அப்புறம் சிங்கி. வர சட்டர்டே நீங்க ரெண்டு பேருமே வந்து நின்னு மீதி இருக்கிற எல்லாருக்குமே இப்படிதான் பண்ணணும்னு காட்டணும். ஆனா சார், நாங்க உண்மையிலே சரியா பண்றோமா? ஆ சார், ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க எப்பவுமே பிடி ஒழுங்கா பண்ணதே இல்ல. ஆ கட்டு சிங்கி, நான் உங்க ரெண்டு பேரையும் நல்லா பார்த்தேன். நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டே இருந்தீங்க, அதனால நெக்ஸ்ட் பிடி பீரியட் மானிட்டர் நீங்க தான். Thank you so much sir. இந்த மாதிரி கட்டு சிங்கி ரெண்டு பேருமே பிடியோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பிடி பீரியடோட மானிட்டரை நின்னுகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.